ஐஃபோன் சிக்ஸ்டீன் சீக்கிரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க அதனால் நம்ம ஐஃபோன் ஃபிஃப்டீனோட விலையெல்லாம் கம்மியாகும் அதை வாங்கலான்னு நிறைய பேர் ஐடியாவில் இருப்பீங்க முக்கியமாக ப்ரோ சீரீஸ் வந்து இப்போ விலை குறையும் அதனால் ஐஃபோன் சிக்ஸ்டீன் புதுசாக அதிக விலை கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக அந்த விலையிலேயே ப்ரோ சீரிஸை வாங்கிடலாம் நிறைய ஆஃபர் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க பட் ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க என்னென்ன காரணங்கள் அப்படின்றத நான் லிஸ்டவுட் பண்ணுறேன் ஆனால் இது எதுவுமே ஆப்பிள் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணலை பட் இப்படி தான் டிசைன் இருக்கும் இந்தந்த இம்ப்ரூவ்மெண்ட் தான் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சில செய்திகள் வெளிவர தொடங்கியிருக்கு அந்த வகையில் ஃபிஃப்டீன் ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் சிக்ஸ்டீன் ப்ரோவில் டிஸ்பிளே இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக இப்போ ஃபிஃப்டீன் ப்ரோ பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஒன் இன்ச் இருக்குது அது சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இன்ச்சஸ்ஸாக அதிகரிக்கும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம்னா பீசல்ஸோட சைஸ் இப்போ டிஸ்பிளேக்குன்னு புதிய தொழில்நுட்பம் கொண்டு வர போறாங்க அதனால பீசல்ஸோட சைஸ் வந்து இன்னும் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்றாங்க பீசல்ஸ்ன்றது இந்த சைட்ல இருக்கிற இந்த அளவு இது ஒன் பாயிண்ட் செவன் ஒன் எம்எம் இருக்கு அது ஒன் பாயிண்ட் டூ எம்எம் குறையும் ஸோ இன்னும் கொஞ்சம் டிஸ்பிளே பெருசா தெரியும் உங்களுக்கு ஏதாவது மூவி பார்க்கும்போது அது ஒரு ஃபீல் குட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி இந்த தொழில்நுட்பங்கள் தவிர ரொம்ப காலமாக எதிர்பார்க்கப்பட்டு வர கேப்சர் பட்டன் இந்த சிக்ஸ்டீன் ப்ரோவில் இடம் பெறலாம்னு சொல்லப்படுது எல்லாம் தாண்டி இந்த ப்ரோ சீரீஸ் இப்போ கொஞ்ச நாள் ஐஃபோனோட அடுத்தடுத்த மாடல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நிறைய நாட்களாக ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது அதாவது பெருசாக எந்த வகையிலையும் மாற்றம் இல்லை ஆனால் அடுத்தடுத்த மாடலை வெளியிட்டுட்டு வராங்க சின்ன சின்ன அப்டேட்ஸ் தான் இருக்குது ஆனால் வெளியிட்டு வந்து ப்ரைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது ஆனால் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ சிக்ஸ்டீன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் இருக்கும் இதில் நிறைய ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக வளர்ந்துட்டு வரக்கூடிய சூழலில் கூகுள் அதே மாதிரி சாட் ஜிபிடி இவங்கெல்லாம் முன்னணியில் இருக்காங்க அது அந்த போட்டியில் ஆப்பிள் பின்னணியில் இருந்தாலும் கூட இப்போ இந்த சிக்ஸ்டீன் ப்ரோவில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸோட வேலை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோவில் குறிப்பிட்டிருந்தேன் சாட் ஜிபிடி சிரி இதெல்லாம் புதுமையாக இருக்கும் சாட் ஜிபிட்டியை ஐஃபோனோட இன்டகிரேட் பண்ணி நிறைய விஷயங்களை க்ரியேட்டிவாக உருவாக்க நமக்கு அதுல ஹெல்ப் பண்ற மாதிரியான அம்சங்கள் இடம்பெற போகுதுன்னு அந்த வகையில் சிக்ஸ்டீன் ப்ரோவை பொறுத்த வரைக்கும் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸாக அதில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அதில் இருக்கும் அது மட்டும் கிடையாது கேமராவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது வந்து ஒரு ட்ரிப்புள் கேமரா செட்டப் இதில் இருக்குது இல்லையா இதே ட்ரிப்பிள் கேமரா செட்டப் தான் சிக்ஸ்டீன் ப்ரோலையும் வரும்னு சொல்லப்படுது ஆனால் இதில் த்ரீ எக்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் தான் இருக்குது அதில் ஃபைவ் எக்ஸ் ஆப்டிக்கல் ஜூம் இருக்கும் அதே மாதிரி ஃபார்ட்டி எயிட் எம்பி கேமரா வரும் அப்படின்னு சொல்லப்படுது இது தவிர இப்போது ஏ செவன்டீன் ப்ரோ சிப் செட் இருக்குது அது ஏ எயிட்டீன் ப்ரோ சிப் செட்டாக அதில் மாற்றப்படும் அதை னால போனோட பர்ஃபாமன்ஸ் இன்னும் நல்லா இருக்கும் கனெக்டிவிட்டி நெட்ஒர்க் கனெக்டிவிட்டிலாம் இன்னும் நல்லாயிருக்கும் அதனால் இன்டர்நெட் ஸ்பீடு வந்து சீக்கிரமாக கேப்சர் பண்ணும் இந்த மாதிரியான அம்சங்கள் அதில் இன்னும் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது தவிர பேட்ரி லைஃப்பை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்டீன் ப்ரோவில் த்ரீ ஃபைவ் செவன் செவன் எம்ஏஹெச் பேட்ரி லைஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இது இப்போ இருக்கிறதோட பத்து சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் கிடையாது சார்ஜிங் ஸ்பீட் பார்த்தோன்னா இப்போ ஃபிஃப்டீன் ப்ரோவில் வந்து டுவெண்ட்டி செவன் வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு இருக்குது அதுவே சிக்ஸ்டீன் ப்ரோவில் அது ஃபார்ட்டி வாட்ஸாக அதிகரிக்கும்னு சொல்லப்படுது ஒயர்லெஸ் சார்ஜிங் பார்த்தோன்னா இப்போ ஃபிஃப்டீன் வாட்ஸ் சார்ஜிங் ஸ்பீடு இருக்குது அது டுவெண்ட்டி வாட்ஸாக அதிகரிக்கப்படும்னு சொல்லப்படுது அப்போ இந்த அம்சங்களை எல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபிஃப்டீன் ப்ரோவை நீங்கள் இப்போ வாங்குறதுக்கு பதிலாக சிக்ஸ்டீன் ப்ரோவே வாங்கிட்டா அது இன்னும் லாங் லாஸ்ட்டிங்காக நிறைய நாட்கள் யூஸ் பண்ணுற அளவுக்கு அதில் ஒர்த்தான ஃபீச்சர்ஸ் இருக்கும் அப்படின்னு சில எக்ஸ்பெர்ட் சொல்கிறாங்க ஆனாலும் செப்டம்பர் நைன்த் ஐஃபோன் சிக்ஸ்டீன் மாடல்ஸை ஆப்பிள் நிறுவனம் அறிமுகப்படுத்தப்பட் இருக்காங்க அதுக்கு பிறகுதான் தான் முழுமையாக என்னென்ன அம்சங்களை அவங்க கொண்டு வர இருக்காங்க அப்படின்றது தெரியும்